அந்த பேப்பரும் பார்த்து தினகரன் பேப்பரும் என் கையில இருந்தது. ரெண்டு இதுல வித்தியாச வித்தியாசமாக போட்டிருக்கிறது. தினமலர் பேப்பர்ல வந்து நான் திமுக துரைமுருகன் உறவினராக பழகுகிறேன் என்று எழுதியிருக்கின்றது. அது நான் பழகவில்லை, அண்ணன் கே சி வீரமணி அவர்கள் தான் மற்ற மாமா உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எந்தெந்த டெண்டர் வந்திருக்கின்றது அவங்களுக்கு தான் உறவு. அதுல இதுல எல்லாம் நான் எந்த நாளும் தலை இடுதோ இல்ல. இது வரைக்கும் நான் துரைமுருகன் கிட்ட பேசியதே இல்ல. சட்டமன்றத்துல அவர் தூரத்துல இருந்து எப்பனா எனக்கு சலாம் பண்ணுவார், நானும் சலாம் பண்ணல, அவ்வளவுதான் எனக்கு எதுக்கும் அவருக்கு இருக்கிற உறவு. இந்த தினமலர் பேப்பர் பாருங்க, இதுல நம்முடைய மாவட்ட செயலாளர் என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தவறு தவறாக போட்டிருக்கின்றார். இதுல வந்து அம்மா என்னை அழைத்து பேசினாங்கன்னு இருக்கு. சத்தியமா சொல்றேன், அம்மா மறைந்து விட்டார்கள். அம்மா எந்த நாளோ எனக்கோ வீரமணிக்கோ கூப்பிட்டு எந்த சமாதானமும் பண்ணவில்லை. அம்மா மறைந்து விட்டாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் போய் பேசக்கூடாது. வீரமணி அண்ணாவே ஒரு முறை எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப சொல்றேன், ஏன்னா இவ்வளவு எனக்கு அசிங்கம் பண்ண பிறகு நான் சொல்லிதான் ஆகணும். ஒரு முறை வந்து அம்மா அப்போ உயிரோட இருக்கிறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து எம்எல்ஏ இருக்கிறாரு, பாலா சுப்பிரமணி எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ அப்போ என்ன சொன்னாருன்னா, அவரு இந்த ஜெயந்தியும் பாலா சுப்பிரமணி வந்து இந்த மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஆபத்தா இருக்கின்றது, நீ முஸ்லீமாக இருப்பதால் உனக்கு அம்மா எடுக்க மாட்டாங்க, எதுக்காக எதுவும் தவறா பேச பேசிதான் இன்றைக்கு காட்பாடியில ராமு
இருக்காங்க. இவருக்கு எதிர்த்து நம்ம திமுக செயலாளர் யாரு தேவராஜ போடுறாங்க. அதாவது யாரு அவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெறணும். ஏன்னா மாமாமச்சங்கள் இல்லையா, வேற இடத்துல எல்லாம் எத்தனை பேரை போட்டிருக்கிறாங்க. இப்ப ஒரு குடியாத்தத்துல ஒரு புதிய ஒரு பெண்ணை போட்டிருக்கிறாங்க. காலையிலதான் அவருக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏ லோகநாதன் அவரே பேட்டி தந்திருக்கிறாரு. அதாவது அந்த பெண் என்ன சொல்லுது, பணம் வாங்கிதான் மாவட்டம் வந்து இந்த அம்மாக்கு இதுக்கு வேட்பாளரா போட்டிருக்கிறாங்கன்னு காலையில லோகநாதனுக்கு போன் போட்டேன். ஆமாமா, மற்றவங்க சொன்னதுதான் நான் சொன்னேன், ஏதோ தப்பு சொல்லலையேன்றாரு அவரு. அது போல பல தவறுகள் நடந்திருக்கலாம், நான் பாக்கல, நடந்திருக்கலாம். இப்ப நம்முடைய வேட்பாளர் ஜிஎஸ்கே கூட பல தவறா பேசுறாங்க மக்கள். ஏதோ நிலமா கைமாற்றம் பற்றது, பணம் கைமாற்றம் பற்றதுன்னு. ஆனா நான் பாக்கல, அதெல்லாம் மக்கள் தான் பேசுறாங்க தவிர அது நான் பாக்கல. அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. என்னவாக இருந்தாலும் சரி, இந்த இப்ப இருக்கிற வேட்பாளர் மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை. ஏன்னா அவர் புதுமுகம் மாவட்ட ஏதோ ஒரு அடிப்படை ஒரு செயலாளர் கூட இல்லாம அவருக்கு வந்து மாவட்ட இது ஒன்றிய செயலாளர் போட்டிருக்கிறாங்க. அப்பவே நம்முடைய சம்பத் அண்ணா சொன்னாரு, அதாவது ஆலங்கை ஒன்றிய செயலாளர் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ பிரிக்காதீங்க, இது அஞ்சு பஞ்சாயத்து தனியா போயிருந்து அப்படியே ஒன்னா இருக்கட்டும் பிரிச்சு அவருக்கு கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துடன் இந்த டீலிங் எல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னே நடந்திருக்கு. சரி, நடக்கட்டும், அவர் வெற்றி பெறட்டும், அவர் மீது எனக்கு எந்த இதுவும் இல்ல. இந்த இது என்ன பத்தி தவறா போட்டாங்க பாருங்க. திமுகவுடன் திமுக சன் டிவி இருக்கிறாங்க, தினகரன் பேப்பர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. ஒரு நாளாவது எனக்கு எதுவும் தொடர்பு இருக்கா, சாரதி பேசும் போயிட்டு எனக்கு எவ்வளவு திட்டி பேசுவாரு, எனக்கு தொடர்பு இருந்தா அவர் பேசுவாரா, அடிப்படை அறிவு இல்லைன்னு பேசினாரு, தொடர்பு இருந்தா அவர் பேசுவாரா, ஏன் மாவட்டத்துக்கு அவர் பேசல, மாவட்டத்துக்கு எந்த வார்த்தையும் பேசலையே, ஏன் பேசல, யோசித்து பாருங்க. என்ன திட்டும் போது அவரையும் திட்டலாம்ல, அவரு ஏன் பேசல. இதெல்லாம் டீலிங், உங்க உள்ள பண டீலிங் வச்சுட்டு, பிசினஸ் டீலிங் வச்சுட்டு, கான்ட்ராக்ட் டீலிங் வச்சுட்டு. எனக்கு இந்த அரசியல் எனக்கு அவ்வளவு தெரியாது. என்னவோ நான் ஜம்மாத் சார்பா நான் வந்தேன், இனித்தான் சொல்றேன், ஜம்மாத் சார்பா நான் முதல்ல வந்தேன் 2001ல. அதுக்கு பிறகு அம்மாவை பார்த்து அம்மாக்காக தான் நான் கட்சியில சேர்ந்தேன். அம்மா தான் எனக்கு எம்எல்ஏ போட்டாங்க, அம்மா தான் எனக்கு மினிஸ்டர் தந்தாங்க. அம்மாவுடைய மரியாதைக்காக, அம்மா எனக்கு கொண்டு வந்ததற்காக இன்றைய நாள் யார் வேட்பாளராக இருந்தாலும் நம்முடைய தலைமை கழகம் என்ன அறிவித்திருக்கின்றதோ இந்த செந்தில்குமாருக்கு நான் கண்டிப்பாக வேலை செய்து திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்ல. இது ஏன் சொல்றாருன்னா, எனக்கு கட்சியில இருந்து எடுத்துலான்னு பாக்குறதுக்கு தான் இந்த வேலை. காலையில இருந்து எனக்கு எத்தனை போன்கள், நீ வா, நீ வந்து ஏத்துக்கா, நம்மள என் கூட நம்ம கூட வந்துருக்கா. எல்லா கட்சிகள் எந்த கட்சியும் எனக்கு போன் பண்ணலன்னு இல்ல, ஆனா அந்த தவறு நான் பண்ண மாட்டேன். நான் அம்மா கட்சிக்காக விசுவாசமாக இருப்பேன். என்னுடைய அண்ணன் எடப்பாடியார், என்னுடைய அண்ணன் கோபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை இலைக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று தெரிவித்தேன்.